சார் வரட்டுங்களா? ஓகே சார், தேங்க் யூ. கண்டிப்பா சார் வரேன் சார், வரேன் வரேன் வரேன். கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன். ஆ கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நானும் கால் பண்ணுறேன். ஊர் வரும்போது கால் பண்ணுறேனே. ஓகேங்களா? ஆ பிரதர் வரட்டுமா? ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேறு லெவலில் இருக்குன்றது மட்டும் நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இல்லை இப்போவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், நான் சிங்கிளாக தானே வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வரட்டுங்களா, பாய் பிரதர். வரேன் பிரதர். ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிரதர் ஜாக் டிராவல் அண்ட் மோட்டோ வ்ளாக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜவாது ஹில்ஸில் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக ஏலகிரி ஹில்ஸ் போயிட்டுருக்குறேன். ஸோ இதை பற்றி ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஏலகிரி முடிச்சுட்டு போகும்போது கொடுக்கலான்ருக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் எனக்கு பெரிய சேலஞ்சாக நிற்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல், பெட்ரோல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, வெறும் ரெண்டே பாயிண்ட் தான் இருக்குது. பட்டு இந்த காட்டில் ஃபியூல் ஸ்டேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் இன்னும் ஒரு 1 hour நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் போனால் தான் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபியூல் ஸ்டேஷன் வருது. ஸோ அதனால் நான் போய் ஆகணும் அவ்வளோ தூரம். ஸோ இந்த ரெண்டு நாள் பற்றி, ரெண்டு ஸ்டேயில் தங்கியிருந்தேன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே வந்து கேவிஎம் ஹில்லையும், ரெண்டாவது நாள் வந்து ஹில்ஸ் டு ஹில்ஸ்லேயும் தங்கியிருந்தேன். ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலேயும் வழக்கம் போல் ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, ஒன்றும் ஆவரேஜாகவே இருக்குது. இதில் பெரிய கொடுமை என்னென்னா நெட்ஒர்க் சுத்தமாக கிடையாது. 4 SIM வச்சுருக்கிறேன், ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் அண்ட் வோடாஃபோன், 4 வச்சுருக்கிறேன். 4 பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுக்காது. கிட்டத்தட்ட இதே வழியில் நான் 5 kilometer தாண்டி வந்து தான் தினமும் வீட்டுக்கு காலையிலையும் ஈவினிங் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மாடு பார்த்தேன். ஸோ இந்த இடத்த மறக்கவே முடியாது. அந்த வீடியோ வேணால் சைடில் போடுறேன் பாருங்கள். நைட்டில் நாங்கள் ரிட்டன் அதான் ஃபோன் பேசுகிறதுக்காக போயிருந்தோம். ஒரு 6:30 தான் ரிட்டன் ஆகியிருந்தோம். அது இறங்கிட்டு இது இந்த இடம் தான் ஏறிச்சிங்க, மறக்கவே முடியாது அந்த இடத்த. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பைசன் இது மாதிரி ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் பார்க்குறது. ஸோ எனிவே, ஸோ இதை பற்றிலாம் ரிவ்யூ கண்டிப்பாக நான் கடைசி நாள் கொடுக்குறேன். ஸோ ஏலகிரி இப்போ இந்த ட்ரிப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் 500 kilometers ஃபஸ்ட் சர்வீஸ் போட்டோன்னு சொன்னாங்க. பட் அதை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஆக வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அவெஞ்சர் மாதிரியே தான் எல்லாமே இருக்குது இதில், மீட்டியாரில் கியர் போடுறது எல்லாமே. பட் இன்னும் சில விஷயங்கள் பேலன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் மட்டும் அவெஞ்சர் வந்து ரொம்ப அத்துப்படியாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தேன் அதில் நான். ஏன்னா ஒரு 6 அதை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட்டு ரைடு எல்லாமே அதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 1 வருஷம். ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டதுனால இப்போ இதை இப்போ வந்து ஓட்டி பழகிக்கணும். ஸோ அதனால் இதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சம்னாமுத்தூர் ஜவாது ஹில்ஸ்க்குலாம் வந்துட்டிங்கன்னா
இதுதான் உங்களுக்கு மெயின் சிட்டி. ஸோ இங்கே வந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிடணும், வேறு வழியே கிடையாது. எண்பத்தஞ்சா? அவ்வளோதான், இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ ஜம்னாமுத்தூர் தாண்டி இப்போ காவலூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஏலகிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜவாத் ஹில்ஸ்லேருந்து ஏலகிரி, அதாவது ஜம்னாமுத்தூர்லேருந்து சொல்கிறேன், மொத்தம் 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 போய் சேரும் போது 5:30 காட்டுது. ஸோ கரெக்டு தான், போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு மூங்கில் காடை நான் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்கு, ஃபுல்லாகவே மூங்கில் தான். இந்த ரோடு வேறு காலியாக இருக்குது. இது வந்து ஜம்னாமுத்தூர் டு ஏலகிரிக்கு போகிற ரூட்டு, கூகுள் மேப்பில் காமிச்சது. அது கரெக்டாக இல்லையான்னு கூட செக் பண்ணல, ஏன்னா அங்கே வந்து இன்டர்நெட்டே இல்லை, இங்கே வந்துச்சா வந்துச்சு. ஸோ இந்த ரோடு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸாக இதில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரைடர்ஸுக்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேஸ். ரெண்டு பக்கமும் காடு, அதுவும் மூங்கில் காடு, வெறும் மூங்கில் மரம் தான் இருக்குது எக்கச்சக்கமாக. அந்த மூங்கில் ஒன்று ஒன்று ஒராசு போது வர சவுண்டெலாம் வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி தான் அதை ஃபீல் பண்ணேன். அடாடா, ஏதோ செக் போஸ்ட் வர்றது. என்ன இது, திருவண்ணாமலை டிவிஷனு செக் போஸ்ட்டா? திருப்பத்தூர் மாவட்டம் எல்லை ஆரம்பம். நல்ல வேலை, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலையில் இது திருப்பத்தூர். ஓகே ஓகே ஓகே, ரைட்டு. ஏதோ ஒன்று, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு போயிட வேண்டியதான். மந்தார குட்டை பேர்லாம் அழகழகாக இருக்கும். போகும்போது அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறதான் டைம் பாஸ் நமக்கு. பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ரோடு வந்தாச்சு. அந்த ஃபாரஸ்ட் ரோடு, ஹில்ஸ், அது இதுன்னு எல்லாமே தாண்டி வந்தாச்சு. வந்து ஒரு நார்மல் ரோடுக்கு இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட 2.5 நாள் மலைக்குள்ளேயே சுற்றி சுற்றி நார்மலாக டவுனுக்குள்ளே எல்லா ஜனங்களோட ஜனங்களாக அந்த மிங்கள் ஆகிற சுகமே சுகம்தான். ஹாய், கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேயில் வந்து ஜாயின் பண்ணிடுச்சு அந்த ரோடு. இப்போ நேஷ்னல் ஹைவேயில், அதாவது வாணியம்பாடி நேஷ்னல் ஹைவேயில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் 47 மினிட்ஸ் காட்டுது டெஸ்டினேஷன் ஏலகிரி போகிறதுக்கு. ஏலகிரியோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். என்னுடைய மீட்டியர் 350 ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரேன். இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பு. இது எவ்வளோ ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிட்டு வரேன், ஆனால் ஏலகிரி மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இடம் எதுவுமே கிடையாது எனக்கு. அவ்வளோ பிடிச்ச ஒரு இடம். மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த
நிறைய முறை பார்த்துருப்பீங்க, அதனால் நான் கண்டினியூ பண்ண போகிறதில்லை. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டெஸ்டினேஷனை கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸில் இந்த 11th பெண்டு தாண்டினவுடனே இந்த இடம் வரும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ரொம்ப அழகான ஒரு தைல தோப்பு நிறைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான இடம் இது. உட்கார்றது கூட பெண்டு இருக்கும். ஏலகிரி வந்தாலே எப்போவுமே என்னோடய ஃபேமிலி ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக வரும். அதுலேயும் இந்த இடம் முத்தனூர் தான் ஃபஸ்ட் வில்லேஜ் ஆஃப் ஏலகிரி. Entered on Elahari. Welcome Elahari. I am back to my home at 2024. Wow. Hi. Great. இதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லாரும் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ தான் என்டர் ஆகிட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்பெஷலே தான். ஜவாத் ஹில்ஸ் போயிட்டு வரும்போது அந்த விஜய் அண்ணா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், ரோடுன்னு ஒன்று வராத வரைக்கும் எங்கள் மலை கிராமம் வந்து ரொம்ப நல்ல இடமா, ரொம்ப நல்லது மட்டுமே தெரிஞ்ச வெள்ளந்தியாக இருந்தது. என்றைக்கு ரோடுன்னு ஒன்று போட்டாங்களோ அந்த ரோட்டில் வெறும் வண்டி மட்டும் வரல, கீழே மலைக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கிட்டே இருந்த பொய் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாரு. இதோடு கூட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ ஜவாத் ஹில்ஸ்லேருந்து ஏலகிரிக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துருந்தீங்க. உண்மையாகவே இந்த வர வழியெலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால உண்மையாக ஜவாதுக்கு நீங்கள் வரீங்கன்னா, ஜவாத் ஹில்ஸ்க்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து ஏலகிரி வர்றதுக்கு இது அருமையான ரூட். கூகுள் மேப்புக்கு ரொம்ப கரெக்டாக அதை காட்டுது, அதை நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் சந்திரு நீங்கள் ஒரு தம்பி இருக்கான் எனக்கு, ஸோ அவனை ஒரு புது ட்ரெக்கிங்க்கு கொண்டு போக சொல்லியிருக்கேன். ஸோ அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரெக்கிங் போக இருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன். ஸோ அதை நீங்கள் அதை பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு இடம். ஸோ ஏற்கனவே நான் பார்த்துட்டு வந்ததுனால நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். ஸோ டேக் கேர் அண்ட் குட் பை ஃப்ரம் பிரதர் ஜாக்.